ஹலோ என் வணக்கம் மக்களே, இது உங்களில் ஒருவன் ஸ்ரீசரன். இன்னைக்கு வந்து சண்டே, விசேஷமான ஒரு அமாவாசை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாசம் அமாவாசை. மயான கொலை நடக்கும் எல்லா ஊர்லேயும். அதே மாதிரி நான் என் ஊருக்கு வந்திருக்கேன். என்னோட ஊர் வந்து அரக்கோணம். இந்த மயான கொலை எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். ஹலோ கைஸ், இந்த விசேஷத்தை பற்றி எங்கள் பெரியமா உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லுவாங்க. ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. இங்கே வந்து அரக்கோணம் காந்தி நகரில் பணப்பேட்டையில் ஸ்ரீ அங்காளம்மன் மயான உற்சவம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இது சிறப்பாக ஒரு 40 வருடங்களாக நல்லா நடத்திட்டு இருக்காங்க. இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, சிவபெருமான் வந்து பிரம்மாவுடைய தலையை குறித்ததுனால அவருக்கு பிரம்மாத்தி தோஷம் பிடிச்சதுனால அவர் வந்து மயானங்கள்லாம் சுற்றிட்டு இருப்பார். அதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக பார்வதி தேவி இதை எப்படி நான் சரி பண்ணுறதுன்னு விஷ்ணுவிட்ட கேட்கும்போது, விஷ்ணு சகோதரிகிட்ட சொல்லும்போது அந்த அம்மா அதே மாதிரி எல்லா ஊருக்கும் திரிஞ்சு அங்காளபுரம் ஆக்ரோஷமாக போகிறாங்க, அவர் வந்து காப்பாற்றி கொண்டு வரணும்போது அவர் ஒரு ஒரு மயானமாக போயிட்டு சுற்றிட்டு எல்லாத்தையும் பித்து பிடிச்சி சிவராத்திரி அன்னைக்கு பித்து பிடிச்சி அலைஞ்சிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி வரும்போது மலையனூர் என்ற ஊருக்கு வந்து அம்மாவோட பிடிச்சி கேட்கும்போது, இப்போ அங்கே ஒரு குளத்தில் குளிச்சுட்டு வந்துடு, குளிச்சுட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். அவர் வந்து அங்கே இருக்க ஒரு தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு வரும்போது ரெண்டு உருண்டை கபாலத்துக்கு சாப்பாடு போடுறாங்க. மூணாவது உருண்டை கைத்தவறி கீழே விழுற மாதிரி பண்ணும்போது அந்த கையில் இருக்கிற அந்த கபாலம் தரையில் வந்து அந்த சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம த காலால் மிதித்து அந்த கபாலத்தை பூமிக்குள்ளே அனுப்பிடுறாங்க. அதோடு அவரோட புத்தம் தெரிஞ்சு நல்லபடியாகி அம்மாவோட சேர்ந்து பார்வதி பரமேஸ்வரனாக காட்சி அளிக்கிறாங்க. அந்த நாள் தான் இன்றைக்கி என்னோட அம்மா இவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஓம் சக்தி பராசக்தி. பெண் பிள்ளைங்களே இப்போ இருக்கிறதுனால எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, வேண்டிக்கிட்டு ஆம்பளை பிள்ளை பொறுக்கணும்னு வேண்டிக்கிட்டு பொம்மை செஞ்சு போட்டாங்க. அதுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளை எங்கள் வாரிசுகள் எல்லாமே ஆண் பிள்ளைகளாகவே பிறந்தது இது கண்ட உண்மை. எங்கள் அக்காவுக்கு முதல்ல பெண் குழந்தை பிறந்தது. அப்போ எங்கள் அம்மா மன்னரும் நேரமும் மன வருத்தப்பட்டு அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. வேண்டிக்கிட்டு பொம்மை செஞ்சு போடுறேன், எங்கள் வீட்டு ஆண் வாரிசு தான் இனிமேல் பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிட்டு பொம்மை செஞ்சு போடுறாங்க. இன்னும் எங்கள் அக்காவும் அதை செஞ்சு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. 35 வருஷமாக பொம்மை செஞ்சு போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதே போல் எங்கள் தங்கச்சி பையன் சரியாக பேசவே இல்லை, 2 வருஷம் ஆயும் சரியாக பேசலை. அப்பவும் வேண்டிக்கிட்டாங்க அம்மா, அவன் நல்லா பேசினான்னா பட்டாணி போடுறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி அவன் அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நல்லா பேச ஆரம்பிச்சுன்னா பட்டாணி வாங்கி தெளிச்சுட்டு இருந்தோம். பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க அம்மன் வந்து இவ்வளோ விசேஷமாக இருக்குது. நம்ம கோவிலில் எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுனால நம்ம கோவில் வந்து அதிகமாக இருந்தாலும் பார்க்க முடியாது சுற்றி. இருந்தாலும் நான் உங்களுக்காக நான் சில வீடியோஸ் எடுத்து போடுறேன். நான் வாங்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இந்த மயான கொலை வீடியோஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன், எங்கள் ஊரில் இருக்க விசேஷமான அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். கோவிலில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்ட்டு. மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. திரும்புகிற திசை எல்லாமே பார்த்திங்கனாலும் மக்கள் கூட்டமெல்லாம் இந்த கோவில் வந்து நிரம்பி வழியுது. இந்த கோவிலில் எப்போவுமே இந்த மாதிரி தான் விசேஷம் நடந்துகிட்ருக்கும். அடிக்கடி விசேஷம் நடக்கும்போது எல்லாமே இவ்வளோ க்ரௌடு தான் இந்த கோவிலில் இருக்கும். இங்கே இருக்க அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அதனால் வந்து நிறைய இந்த அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸில் இருக்கிறவங்க எல்லோருமே நிறைய பேர் வந்து இந்த விசேஷத்துக்கு வந்து கலந்துப்பாங்க. அப்புறம் நம்மளோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ராட்டினம் இருக்குது. பாருங்கள், இந்த ராட்டினம் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதை ராட்டினம் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சின்ன வயசு ஞாபகம்லாம் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ கூட நினச்சவங்க கூட இந்த ராட்டினத்தில் சுற்றலாமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு மனசுக்கு தவிக்கும். அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். இங்கே சின்ன பசங்களுக்கெலாம் வந்துட்டு மேக்கப் போட்டிருக்கு பாருங்கள். ஒரு பசங்களுக்கும் காட்டேரி வேஷம் போட்டிருக்காங்க, முருகர் வேஷம் போட்டிருக்காங்க, அப்புறமா சிவன் வேஷம் போட்டிருக்காங்க.
அம்மன் வேஷம் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது. பசங்களுக்கு போட்டிருக்கிறதுலாம் பார்க்கும்போது பசங்க பண்ணுற சேட்டெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பையனுக்கு பாருங்கள், ஜோக்கர் வேஷம் போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஜோக்கர் வேஷம். அடுத்தது இந்த குழந்தைக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக அம்மன் வேஷம் போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் குழந்தைக்கு வேஷம். நெக்ஸ்ட் இது பற்றி நான் முக்கியமாக சொல்லணும், இது வந்து பார்த்திங்கன்னா படையல் சாதம். இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு உடம்புல இருக்கிற இதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும் சொல்லிட்டு ஒரு ஐதீகம். நெக்ஸ்ட் இங்கே வேண்டுதலுக்காக கார் எடுத்துட்டுருக்காங்க. அப்புறம் அழகு குத்திருக்காங்க, எவ்வளோ பெரிய அழகு பாருங்கள். வேண்டுதலுக்காக இது வினோதமான வேண்டுதல், இது பாருங்கள் வினோதமான வேண்டுதல் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி நான் வேண்டுதலில் வைக்கிறத நான் பார்க்குறேன். நான் இங்கே ஒரு டீம் வந்து பார்த்தோம்னா போன எந்த வண்டி குட்டியான வண்டி இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நான் இந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் ஆனால் இவ்வளோ நாள் வந்துட்டு வருவேன், ஜஸ்ட் அம்மன் மட்டும் பார்த்துட்டு காட்டேரி விஷயம் போட்டிருக்கவங்களாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்துட்டு ப்ளாக் பண்ணலாமே சொல்லிட்டு வந்திருக்கேன். வரும்போது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இங்கே அம்மன் ஊர்வலம் வருது, இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல உப்பு ப்ளஸ் அந்த சுண்டல் அது எல்லாமே தெளிப்பாங்க, அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கான வேஷம், அவங்க எப்படி போட்டிருக்காங்க. சில பேர்லாம் வேஷம் போட்டிருப்பாங்க, ரொம்ப பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் வேஷம். அந்த மாதிரிலாம் பெரியவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஷம் போட்டாலும் சாதாரணமாக போயிட்டுருப்பாங்க. சில பேர் ரொம்ப நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக தெரியணும், நம்ம ரொம்ப பயன்படுத்துகிற மாதிரி நம்ம இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, மேக்கப் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சில பேர் வந்து இதுலேயே டான்ஸ் ஆடுறவங்களாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா ஹாயாக வந்துட்டு அந்த டேவை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் எங்கள் ஊரோட மயான கொலை எப்படி நடந்துகிட்ருக்குன்ட்டு. நீங்கள் கோயில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் வந்துட்டு நிறைய பேர் காட்டேரி வேஷம் போட்டது போனது பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கயிறு கட்டி வண்டி இழுக்கிறதும் பார்த்துருப்பீங்க. வேண்டுதலுக்காக நம்ம மக்கள் எப்படி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க தெய்வத்துக்காக. பதிவை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நிறைய விஷயம் உங்களுக்கு வந்துட்டு இந்த என்னோடய வீடியோஸில் அடுத்தடுத்து ஓடும். இது உங்களில் உருவம் ஸ்ரீசரன் வெங்கட். இது உங்கள் சேனல் எம்பிவி ட்ராவலர்ஸஸ் ட்ராவலர். ஸ்டே டியூன் கைஸ்.